பிளேஸு. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பாலைவனத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கிணறு மாதிரி உள்ள இடத்துல ஒரு தண்ணி இருக்குது. இதை பார்க்கத்தான் எல்லோரும் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்தில் மிகப்பெரிய இந்த அளவுக்கு வந்து தண்ணியெலாம் இருந்தால் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. தண்ணி ஒன்று ஆற்றுங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்ததா அந்த வண்டி வருதுல வெள்ளை வண்டி, அதான் ராஜாவோட பிஎன்டபிள்யூ. இந்த பிஎன்டபிள்யூ நாங்கள் வந்தோம். ஏன் இந்த வண்டியில் வந்தோம்னு ஆகிப்போச்சு, அது வேறு விஷயம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, இந்த டிரைவர் வந்து ராஜா வந்து இந்த மலை மேலே ஏற்ற முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு டிரைவர் ஆக்டிவ் டிரைவர் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அப்படியே வாங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு எல்லாருமே வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஹாலிடேக்கு தான் என்ஜாய் பண்ணுறாங்க, குளிக்கிறது இழுக்கிறது எல்லாமே வருவாங்க. அப்படியே வாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளே போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி மிகப்பெரிய அதிசயம் தான். வண்டி எடுக்காதனால வந்து வேறு டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிக்காரு வண்டி வந்து. அதாவது ராணி ராஜா இங்கே வந்து குளிக்கிறதுக்கானி இது வந்து ஓய்வறையாக வந்து கட்டினாங்க. அப்படியே கெடுத்துருக்கு. எங்களோட வந்து ஒரு மிஸ்டர் சியாமொழி ராஜா அப்துல்லா அந்த அங்கே போனால் கருப்புச்சட வர மதுரை சிங்க ஜாக்வார் வண்டி வருது பின்னாடி இங்கே அடித்து தூக்கிற போது கொஞ்சம் ஓரமாக வாங்க. இப்போ இந்த வண்டியை பாருங்கள், இதுதான் வந்து இது பேர் சவுதிக்கு இருக்கீங்க, இவங்க வண்டியை ஓட்டுவாங்க. அப்படியே பின்னாடி வாங்க, அது சவுதிக்கு இருக்கீங்க. அப்படியே பின்னாடி வாங்க பாருங்க, தண்ணி இருக்குது இங்கேருந்து பாரையோட பவர் பாருங்க, இவர் பாலைவனத்தில் இவர் அதிசயம் மாட்டேன். இவ்வளோ பெரிய பேலஸ் இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. ஆனால் இது வந்து பில்லிங் பிளேஸ். மெதுவாக வாங்க, மெதுவாக
பார்த்தேன், தண்ணி சூப்பராக இருக்குது, வியூ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து குளிச்சே ஆகணும். ஓகேயா? கண்டிப்பாக குளிக்கிறோம், வாங்க.